வீடு ரகசியங்கள் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் எனது ஆன்மீக வணக்கங்கள். அன்பர்களே, இன்னைக்கு நம்மளுடைய பதிவில் உங்களுக்காக வரக்கூடிய தகவல் என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா, நம்மள நிறைய பேருக்கு தங்கம் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும். இது பெண்களுக்கு மிக மிக விசேஷமானதும் கூட. ஏன்னா பெண்கள் தங்கம் சேர்க்க ரொம்ப விரும்புவாங்க இல்லையா? அவங்களுக்கு உண்டான ஒரு பரிகார முறையை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க அன்பர்களே, நம்ம பதிவுக்குள்ளே போகலாம். செவ்வாய்க்கிழமை அவிட்டம் நட்சத்திரத்தில் காலையில் எழுந்ததும் யாருடனும் பேசாமல் ஒரு பித்தளை குடத்தில் துவரம் பருப்பு, அரிசி, கொண்டக்கடலை இது மூணுத்தையும் சம அளவில் கலந்து நிரப்பி அதுக்கு மேலே ஒரு தேங்காயை கவிழ்த்து வச்சு குடும்பத்தாரோட உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு சென்று சுவாமியின் முன்னாடி குடத்தை வச்சு அபிஷேக ஆராதனைகளை முடித்து அங்கே இருக்கக்கூடிய அர்ச்சகரிடம் தோஷம் நீங்கள் செவ்வாய் கிரக பூஜை தானம் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். அர்ச்சகரிடம் நீங்கள் அந்த குடத்தை கொடுத்ததுக்கு அப்புறமா திரும்பி பார்க்காம வீடு வந்து சேர்ந்துடணும். அதுக்கு பிறகு சிறிது கொண்டக்கடலையை அவிச்சு தானம் செய்யணும். இந்த பரிகார முறையை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது உங்கள் வீட்டில் தங்கம் நிலையாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் தங்கம் சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பரிகாரம் மிக மிக பயனளிக்கக்கூடியதாக இருக்கும். இதை செவ்வாய்க்கிழமைகளில் வரும் அவிட்டம் நட்சத்திரத்து அன்னைக்கு தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா மிகுந்த பலன் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் முருகனுடைய அருள் உங்களுக்கு பூரணமாக கிடைக்கும். செல்வம் கொழிக்கிறதுக்கு இன்னொரு எளிய பரிகார முறை இருக்கு, அதையும் சொல்ற அன்பர்களே. ஆடி மாத பௌர்ணமி இல்லைனா ஆடி மாத வளர்க்கிற ஞாயிறு அன்னைக்கு ஆவாரை செடி இருக்கு இல்லையா, அந்த ஆவாரை செடிக்கு தூபம் தீபம் காட்டி நிவேதனம் செஞ்சு மூலிகை கிட்ட வேண்டிக்கிட்டு அதனுடைய வேர் அறுந்து விடாம வேரை எடுத்து மஞ்சள் பூசி மஞ்சள் துணியில கட்டி பணப்பெட்டியில வச்சிட்டிங்கன்னா அடிக்கடி தூபம் தீபம் காட்டணும். அந்த மாதிரி பணப்பெட்டியில நீங்க கட்டி அதை வச்சதுக்கு அப்புறம் அடிக்கடி தூப தீபம் காட்டிட்டு வந்தீங்க அப்படின்னா வரலட்சுமி கடாட்சம் ஏற்பட்டு உங்களுக்கு மிகுந்த செல்வம் சேரும், நல்ல செல்வம் கொழிக்கும் அப்படின்னு ஒரு உண்மையா கருதப்படுது. இந்த பரிகார முறைய நீங்க மேற்கொள்ளும் பொழுது நிச்சயமா உங்களுக்கு நல்ல பலன் இருக்கும். அன்பர்களே, நான் சொன்ன இந்த ரெண்டு பரிகார முறையும் உங்களுக்கு செல்வத்தை அளிக்கக்கூடிய ஒரு மிக மிக எளிய பரிகார முறை தான். கண்டிப்பாக பின்பற்றுங்க, உங்களுக்கு செல்வ வளம் நல்லா சேரணும் அப்படின்றத நான் தெரிவிச்சுக்கிறேன். நம்மளுடைய அன்பர்கள் அனைவரது வீட்லேயும் பல சுபிட்சம் மங்களம் சிறப்புகள் தொடர்ந்து நடக்கணும். அது மட்டும் இல்லாமல் இறைவனோட அருள் உங்களுக்கு பூரணமாக கிடைக்கணும் அப்படின்னு ஜோதிட ரகசியங்கள் சேனல் சார்பாக நான் மிகப்பெரிய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அன்பர்களே, நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓம் நம சிவாய, ஓம் அகதீசாய நமஹ.